ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாதரன் ஒர்க்ஸ். நாம் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி ஒரு ஐஸ் வெளியில் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாலில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு 1/2 கப் சர்க்கரை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த பாலோட சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இந்த ஆறின பாலில் இந்த அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நாம் இந்த ஆற வச்ச பாலில் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்தோம்னா இந்த பாலை வந்து மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 டைம்ஸ் 10 செகண்ட்ஸ்க்கு நாம் இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும். ஸோ நாம் இப்போ அரைக்கலாம். ஸோ நாம் இப்போ இதை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிடலாம். ஸோ நாம் இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீமை வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டோம். ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி அதை எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். அப்புறம் திருப்பி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு வச்சுட்டு நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஐஸ்கிரீம் 8 ஹவர்ஸ் ஃப்ரீசருக்குள்ளே இருந்துச்சு. ஸோ நாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் ரொம்பவே க்ரீமியாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணுறேன் ஸ்கூப் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு சப்போஸ் ஸ்கூப் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக வருது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.